வணக்கம். நான் உங்கள் நாகத்தியாரன். கடந்த 4 வருஷமாக மக்களுக்கு நான் ஒரு சமூக சேவராக என்னென்னலாம் என்னால் பணி பண்ண முடியுமோ அத்தனையும் நான் செஞ்சு ஒரு நல்லது பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு நல்ல கட்சியில் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. நானும் ஒரு எம்எல்ஏயான சட்டமன்ற உறுப்பினரான மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமே அப்படிங்கிறதுனால அதை ஏற்றுக்கிட்டு தேர்தலை சந்தித்தேன். தேர்தலில் சீட்டு கிடைக்காதவங்க மற்றவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு கொடுத்த துன்பம் துயரம் அது வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். இந்த 15 நாளில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளித்து இந்த தேர்தல் வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் நாளைக்கு தேர்தல், இன்றைக்கி நான் வெளியில் கூட வர முடியாமல் பதுங்கிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அதை எப்படி சொல்கிறோன்னு தெரியல, சொல்லுவே பயமாக இருக்குது. அப்படி ஒரு சூழலை கொண்டு என்ன வச்சுருக்காங்க. அவங்க பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நான் அந்த தேர்தலுக்காக என்னென்னலாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தனோ அத்தனையும் முடக்கி என்னை நிராயுதபாணியாக இங்கே வச்சுருக்காங்க. நான் கடைசியாக நம்புறது மக்கள் கடவுள் ரெண்டு பேரையும் தான். நீங்கள் நாளைக்கு நடக்கிற தேர்தலில் உதய சிறுவச்சனத்துக்கு வாக்களித்து என்னை காப்பாற்றல அப்படின்னா அது வேறு மாதிரியான முடிவாக இருந்தால் என்ன ஆக போகிறோம் எனக்கே தெரியல. என்னோடய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். ஏன்னா என்னால் என்ன முடியுமோ அத்தனையும் இழந்துட்டு இன்றைக்கி நிராயுதபாணி நினைக்கிறேன். இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். என்னோடய கடைசி நம்பிக்கை கடவுளும் நீங்களும் தான். நம்புகிறேன் நாளைக்கு உதய சிறுவச்சனத்துக்கு வாக்களித்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு கொடுப்பீங்க நம்புகிறேன். நன்றி.